தனுராசி நேயர்களே, தங்களுக்கு இதுவரை ஏழாம் இடத்திலே இருந்து வந்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய நான்காம் இடத்திற்கும் அதிபதியானவர் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார். அஷ்டமஸ்தானத்திற்கு குரு வந்தாலே நிறைய கஷ்டமான பலன்களை கொடுப்பார் அல்லவா என்று நீங்கள் கவலைப்படலாம். கவலைப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள். ஏனென்றால் அந்த அஷ்டமஸ்தானத்திலும் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள். புனர்வசு, பூசம், மாயில்யம் என்று சொல்லக்கூடியது. ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய மேலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போதும் பலன்கள் வித்தியாசமாகும். அது எப்படி என்று நம் இன்டகிரேட்டட் பாசிட்டிவ் அஸ்ட்ராலஜி மூலம் உங்களுக்கு விளக்குகிறேன். இப்போ இந்த 18/6/2014 4/7/2014 வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்னு சொல்லலாம். ஏன்னா புனர்வசு நட்சத்திரத்தின் மேலே குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். அப்போ உங்களுக்கு ஜென்மஸ்தானத்திற்கும் நான்காவது இடத்திற்கும் அதிபதியானவர் எட்டாம் இடத்துல இருக்கிறார். இதில் என்ன பலன் நடக்கும்? ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். அந்த ஸ்திரத்தன்மையோடு கூட சேர்ந்து ஒரு சிற்சில தொந்தரவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் ஒரு சில இடர்பாடுகள் ஏற்படலாம். வாகனங்கள் மூலமான சில இடர்பாடுகள் அல்லது கண்டங்களை சந்திக்க நேரிடலாம். உத்தியோகத்தில் கீழே வாழை பார்ப்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் மேலே போய் உட்கார்ந்துட்டு உங்களையே அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வரலாம். குடும்பத்தில் மருத்துவ செலவினங்கள், உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்வதற்கான சில மருத்துவ செலவினங்களை எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். எளிதாக பார்த்து கொண்டிருந்த வேலையெல்லாம் சற்று வலுவாக உணர்வீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது, இது 4/7/2014 3/9/2014 வரைக்கும் இந்த ஒரு காலகட்டம், இது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய வருமானத்தையும் கொடுத்த கஷ்டம் ஒரு சிலது வருது அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு தகுந்தது மாதிரியான ஒரு வருமானமோ அதை சமாளித்துக் கொள்ளத்தக்கதான ஒரு சூழ்நிலையோ இருந்தால் கஷ்டம் வந்தாலும் எளிதாக அதை சமாளித்து வெளியிலே வரலாம். அது மாதிரியான ஒரு காலகட்டம். செலவுகள் இருந்தாலும் அதை சீர் செய்யக்கூடிய அளவில் வருமானங்களும் இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகளில் இருப்பவர்கள் சற்று அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். முதலீடுகள் செய்வதிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வந்த பணத்தை வந்து சேமிக்க முடியாமல் செலவழித்து விட்டோமே என்று அங்கலாய்க்க கூடாது. திட்டமிட்டு செயல்படுங்கள். இப்பவும் சரி, நீங்கள் வந்து பிறருக்கு வாக்கு கொடுப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நான் இதை உங்களுக்கு செய்கிறேன், அந்த உதவி செய்கிறேன் என்று வாக்கு கொடுக்கக்கூடாது. கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொள்ளத்தக்கதான ஒரு நிலைமையில் நீங்கள் ஒரு சில ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகள் எல்லாம் மேம்படும். கசப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கொண்டு வரும். சிலருக்கு இந்த கோர்ட்டு கேஸு, லிட்டிகேஷன்லாம் புதுசாக தோன்றுவதற்கான வாய்ப்பு உண்டு. தூர பிரயாணங்கள் வந்து நன்மை பயக்கும் என்று எதிர்பார்த்து கொஞ்சம் காத்திருக்க வேண்டியிருக்கும். உத்தியோகம் ரீதியான உயர்வுகள் வந்து சற்று நிதானமாக நடக்கும். இப்போது நடக்கும் என்று எதிர்பார்த்திருந்தால் அது சில மாதங்கள் கழித்து நடக்கலாம். மற்றபடி நண்பர்கள் பழக்க வழக்கங்களில், உறவினர்கள் சம்பந்தப்பட்ட வகையில் அந்த மனக்கசப்புகள், சஞ்சலங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உறவுகளிலே பேச்சுவார்த்தையின் பொழுது மிகவும் கவனமாக நீங்கள் பேச வேண்டும். மற்றபடி தங்களுடைய இந்த மூன்றாவது ஃபேஸ், அதாவது ஆயில்யம் நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதியே ராகுவும் கேதுவும் பெயர்கிறார். உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடத்துக்கு ராகுவும், ராசியிலிருந்து 4ஆம் இடத்திற்கு கேதுவும் வருகிறார். அப்போ தொழில் ரீதியான ஒரு சில சிக்கல்கள் அல்லது சஞ்சலங்கள், நீங்களாக முன் சென்று சில ரிஸ்கெல்லாம் எடுத்துட்டு உத்தியோகமெல்லாம் பார்த்துருக்கிறச்ச அதில் ஏதாவது சிக்கல்கள் தலை தூக்கும். கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த குறுக்கு வழி என்று சொல்லக்கூடியது சில பேர்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுக்கு
உங்களுக்கு அது வந்து குறுக்கு வழியில் போகிறதுக்கு மனசு வராது. வேறு சிலர் இந்த குறுக்கு வழியை இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் வந்து அதை ஆப்ட் பண்ணிக்காதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நேர் வழியிலேயே செல்லுங்கள், நல்லது நடக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதமும் செப்டம்பர் மாதமும் நல்ல பலன்களையே கொடுக்கும். கணவன் மனைவி உறவுகளிலே நல்ல பலன்கள் உண்டு. உத்தியோகம் தொழில் சார்ந்த வகையில் முன்னேற்றம் உண்டு. பல காலமாக பெண்டிங் இருந்த வேலைகளை எல்லாம் நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமிதம் ஏற்படும், தொழிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி. பெரியோர்களுடைய பாராட்டுதல்களை எல்லாம் பெறுவீர்கள். உத்தியோக உயர்வுகளுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. திருமண பாக்கியங்கள் எல்லாம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இவன் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் செப்டம்பர் மாதத்துலலாம் கண்டிப்பாக ஏற்படும். மற்றபடி அக்டோபர் மாதத்திலும் சரி நவம்பர் மாதத்திலும் சரி ஆரோக்கிய பலன்கள் எல்லாம் சீராக இருக்கும் என்று சொல்லும் பொழுது எதிர்பாராத இடையூறுகள் தனம் ரீதியாக உறவினர்கள் ரீதியாக உங்களை வந்து சேரும், கவனம் தேவை. டிசம்பர் மாதத்தில் 9வது தேதியிலிருந்து ஏப்ரல் 9வது தேதி வரைக்கும் இந்த ஒரு 4 மாத காலம் இருக்கிறது. அதில் ஆயில்ய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுதே வக்ரமாக இருக்கிறார். அப்போ என்ன பலன் நடக்கும் அப்படின்னு கேட்டால்னா நல்ல பலன் தான் நடக்கும். தீய பலன்கள் எல்லாம் ஒன்றும் நடக்காது. சிறு சிறு இடர்பாடுகள் தொழில் உத்தியோகம் சார்ந்த, கணவன் மனைவி உறவுகள் சார்ந்த, நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் சார்ந்த சங்கடங்கள் மனசஞ்சலங்கள் ஏற்படும். பிரயாணங்களை தவிர்ப்பது மிகவும் நன்று. வீணான செலவுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு ஒரு குணம் இருக்கிறது, வழியே சென்று உபகாரம் செய்வது. அந்த வழியே சென்று உபகாரமோ உதவியோ நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். அதனாலே உங்களுடைய ஆர்வங்களை எல்லாம் சற்று கட்டுப்படுத்தி குரு பகவானுடைய வக்ர காலத்தில் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. உங்களுக்கு எரிச்சலையோ கோபத்தையோ தூண்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நோக்கத்திலேயே சில பேரெல்லாம் உங்களை வந்து ப்ரொவோக் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் அதில் வந்து குழப்பம் இல்லாமல் நாம் இப்போது பொறுமையாக இருந்தால் நல்லதுன்னு நினச்சி அந்த காலத்தை கழித்து விடுங்கள். ஏப்ரல் மாதம் 9வது தேதியிலிருந்து பிறகு ஜூலை 13, 2015 அந்த காலகட்டம் வரைக்கும் குரு பகவான் வந்து நேர்கதியில் செல்கிறார். அப்போது சிறப்பான பலன்கள், ப்ரமோஷன்ஸ், ஹெல்த்தில் பெனிஃபிட்டு, உடல்நல முன்னேற்றங்கள், குடும்பத்தில் சுபிக்ஷமான செலவினங்கள் அல்லது சுபிக்ஷமான காரியங்கள் எல்லாம் கைகூடி வந்து ஏற்றமான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு காத்திருக்கிறது. பிறகு ஜூலை மாதத்தில் குரு பகவான் ஒரு 8வது இடத்திலிருந்து 9வது இடத்திற்கு போக போகிறார். அதற்கு உங்களை தயார்படுத்துவார். 9வது இடத்துல போனால் ஓடி போனவனுக்கு 9வது இடத்துல ராஜா அப்படின்னு ஒரு பழமொழி. அகப்பட்டு கொண்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்னு. அதாவது அஷ்டமத்தில் சனி வர்றப்போ ஒன்றும் தப்பு செய்யலை அப்படின்னா கூட மாட்டிக்குவாங்க, வீண் பழி. தவறுகள் செய்திருந்தால் கூட 9வது இடத்துல குரு வரும் பொழுது தப்பித்துக் கொள்வார்கள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிறது. உங்களுக்கு இந்த 9வது இடத்திற்கு குரு வருவதற்கு முன்பாக அந்த ஆயில்ய நட்சத்திரத்திலேயே இந்த ஏப்ரல் மாதம் 9வது தேதியிலிருந்து ஜூலை 13, 2015 வரைக்கும் அந்த 9வது இடத்துல சுபிக்ஷமான பலன்களை எல்லாம் நீங்கள் பெறுவதற்கான அந்த ஃபவுண்டேஷன், அந்த அடித்தளத்தை எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு செய்துவிட்டு 9வது இடத்திற்கு செல்லுவார். கவலைப்பட வேண்டாம், சிறப்பான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு காத்திருக்கிறது. நல்லதொரு குரு தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு நல்லதொரு பரிகாரங்களை கொடுக்கட்டும். தனிப்பட்ட பரிகாரங்களுக்கு, தனிப்பட்ட ஜாதக விளக்கங்களுக்கு நேரிலே அணுகினால் சிறப்பான பரிகாரங்களை எல்லாம் உங்களுக்கு வழங்க முடியும் என்று சொல்லி இந்த குரு பகவான் உங்களுக்கு கோடி நன்மைகளை கொடுக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.